வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, COVID-19 ஆக்சிஜன் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆக்சிஜன் வந்து எந்தெந்த வகையில் டெலிவர் பண்ணப்படுது, அதனால் எப்படி பிரயோஜனம், என்ன வந்து ட்ரீட்மெண்ட் வந்து வேறுபடுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு டேர்ம் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஃப்ராக்ஷன் ஆஃப் இன்ஸ்பயர்ட் ஆக்சிஜன் ஆர் FiO2. அதாவது நம்ம உள்ளே இருக்கக்கூடிய மூச்சில் எவ்வளவு சதவீதம் ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ நார்மலாகவே ஒரு 6வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே கண்டிப்பாக தெரியும், நம்மளுடைய காற்று அப்படிங்கிறது 21% ஆக்சிஜனும் 79% நைட்ரஜனும் நிரம்பி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ மற்ற கொஞ்சம் சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு தான், மற்ற கேஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ நம்ம நார்மலாக வந்து மூச்சு இழுக்கும்போது பார்த்திங்கன்னா 21% ஆக்சிஜன் வந்து கான்சன்ட்ரேஷனோட நம்ம இழுப்போம். இப்போ நான் சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் 21ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி, அதாவது நம்மளுடைய ரத்தம் வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு ஜாஸ்தியாகுது. ஸோ சில கண்டிஷன்களில் பார்த்திங்கன்னா, அனிமியா மாதிரி கண்டிஷனில் பார்த்திங்கன்னா, ஹீமோக்ளோபின் வந்து 6 இருக்குன்னா ரத்தத்தோட அளவு கம்மியாக இருக்கனால ரத்தத்தோட ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவும் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் திசுக்களுக்கு வந்து போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ இதனாலையும் வந்து நமக்கு சேச்சுரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கலாம், ரத்தத்தில் ஆக்சிஜனோட அளவு வந்து கம்மியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது நுரையீரல் சம்மந்தமான நோய்களான பிராங்கியல் ஆஸ்துமா, COPD, அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிட் நிமோனியால் நுரையீரல்கள் பாதிக்கப்படுது. ரத்தத்தோட அளவு வந்து நார்மலாக, ஹீமோக்ளோபின் அளவு வந்து நார்மலாக இருந்தாலும் நுரையீரல் பாதிக்கப்படுறதுனால போதுமான அளவு ஆக்சிஜன் வந்து நம்மளுடைய திசுக்களுக்கு போய் சேரதில்லை. ஸோ இதில் வந்து சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நம்ம வெளியிலேருந்து இந்த 21%ங்கிற ஆக்சிஜன் நம்ம அளவு இன்க்ரீஸ் பண்ணும்போது ரத்தத்தினுடைய ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்னு அதை டெலிவர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டான டிவைசஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து இப்போ நிறையா பேர் NIV-ல இருக்காங்க, HFNC-லாம் இருக்காங்க டாக்டர், அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன சொல்கிறாங்கன்னு புரியலன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ. ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா, இந்த ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம்ஸை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஹை ஃப்ளோ சிஸ்டம்ஸ், இன்னொன்று வந்து லோ ஃப்ளோ சிஸ்டம்ஸ். லோ ஃப்ளோ சிஸ்டம்ஸில் தான் பார்த்திங்கன்னா இந்த நேசல் மாஸ்க், நேசல் கேனுலா, வென்ச்சுரி மாஸ்க்கு, NRBM மாஸ்க்லாம் வரும். ஹை ஃப்ளோ சிஸ்டம்ஸில் தான் பார்த்திங்கன்னா NIV, இன்டுபேஷன் வென்டிலேஷன் பண்ணு இன்டுபேட் பண்ணி வென்டிலேட் பண்ணியிருக்க பேஷண்ட்ஸு, HFNC, இது எல்லாமே வரும் சரிங்களா. ஸோ நமக்கு யூஸ்வலாக தெரிஞ்சது மாஸ்க் தான், பட் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு திங் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து நேசல் கேனுலா இல்லை நேசல் ப்ராங்ஸ்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ரெண்டு சின்ன ப்ராங்ஸ் மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா. ஸோ இதில் இன்னொரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆக்சிஜன் ஃப்ளோ மீட்டரோட கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு இதை வந்து பேஷண்ட்ஸுக்கு இப்படி மூக்குக்கு மேலே ரெண்டு ப்ராங்ஸும் வந்து ரெண்டு சைடு மூக்கில் இருக்க மாதிரி இப்படி போட்டு விட்டு, அதுக்குள்ளே பின்னாடி வந்து இதை டைட் பண்ணிடணும், இந்த இடத்துல வந்து இதை டைட் பண்ணிடணும். ஸோ இது வழியே உங்களுக்கு ஆக்சிஜன் போகும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆக்சிஜன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி ஏரோசால் ஜென்ரேட்டிங், இந்த COVID-19ங்கிறது ஏரோசால் ஜென்ரேட் பண்ணுறது தான். ஸோ இந்த மாஸ்க் போடும்போது நம்ம வந்து பேஷண்ட்ஸுக்கு இதுக்கு மேலே மாஸ்க்கும் போட்டுக்கலாம். ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ இல்லை நம்மளோட ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கோ இந்த ஏரோசால்ஸ்னால பாதிப்பு வந்து ஜாஸ்தி இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது பண்ணும்போது இதில் இந்த நேசல் கேனுலாக இருக்கும்போது வாய் ஃப்ரீயாக இருக்கிறனால நம்ம இந்த ஸ்பைரோமெட்ரி எக்ஸசைஸும் வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு சாப்பிடும் போதும் அவங்களுக்கு வந்து இந்த நேசல் கேனுலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்த FiO2, அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் இன்ஸ்பயர்ட் ஆக்சிஜன், நம்ம உள்ளே இழுக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு எவ்வளோ வரைக்கும் காற்றுன்னு பார்த்திங்கன்னா, 25%லேருந்து ஒரு 50% வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அவ்வளோதான் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம இதில் வந்து கொடுக்க முடியாது. ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பேஷண்ட்ஸ் வந்து இப்போ மற்ற ஹை ஃப்ளோ சிஸ்டம்ஸில் இருக்கும்போதும் அவங்க சாப்பாடு சாப்பிட்றாங்க, நம்ம லைஃப் டியூப் எதுவும் போடாமல் நம்ம வாயில் ஃபீட் பண்ணும்போதும் நம்ம இந்த நேசல் கேனலை மாற்றிட்டு நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சது தான் மாஸ்க். ஸோ இந்த மாஸ்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வயர் வந்து கீழே வரும், அது வந்து நம்ம ஃப்ளோ மீட்டர் கனெக்ட் பண்ணும்போது ஆக்சிஜன் வரும். ஸோ இதை வந்து ஸோ இதில் இந்த நேரவாக இருக்க பார்ட் வந்து மூக்குக்கு வரணும், ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆக்சிஜன் ஃப்ளோ சிஸ்டத்தில் அது நேசல் மாஸ்க்காக இருந்தாலும் சரி, நேசல் கேனில் இப்போ நான் காட்டினதாக இருந்தாலும் சரி, இப்படி நல்லா டைட்டாக ஃபிட் ஆகணும். ஸோ ஆக்சிஜன் வந்து ஜாஸ்தி லீக் ஆகக்கூடாது. ஸோ அப்போ தான் வந்து அதில் வந்து
நமக்கு போதுமான அளவு கரெக்டான ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம நெபிலைசேஷனுக்காக வேறு ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி அதில் கூட நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கும் போது ஸோ அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த நேசல் மாஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 லிட்டர்ஸ்லேருந்து 10 லிட்டர்ஸ் ஆக்சிஜன் வரைக்கும் தான் வந்து நம்ம தர முடியும். அதுக்கு மேலே இது எஃபெக்டிவ் கிடையாது. 5 லிட்டர்ஸ் கீழேயும் இது எஃபெக்டிவ் கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு அக்குமுலேஷனே அதுலேயும் வந்து நமக்கு போதுமான ஆக்சிஜனேஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃப்ஐஓட் எவ்வளோ கிடைக்கும்னா 35%லேருந்து 50% கிடைக்கும். ஸோ இந்த நேசல் ப்ராங்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா இது நம்ம ஒரு 1 லிட்டர்லேருந்து ஒரு 5 லிட்டர்ஸ் வரைக்கும் தான் இது எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து இது ஒன்றும் பெருசாக எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அடுத்த லெவல் போகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம நேசல் மாஸ்க் ஷிஃப்ட் ஆகணும். ஸோ இப்போ 10 லிட்டருக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து NRBM மாஸ்க்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ நம்ம மேக்ஸிமமாக பார்த்திங்கன்னா இந்த லோ ஃப்ளோ சிஸ்டம்ஸில் 15 லிட்டர்ஸ் வரைக்கும் தான் நம்ம கொடுக்க முடியும். மற்றதெல்லாம் ஹை ஃப்ளோ சிஸ்டம்ஸ் தான் வரும். ஸோ இந்த NRBM மாஸ்க்கும் பார்த்திங்கன்னா அதே மாஸ்க் மாதிரி தான், பட் எக்ஸ்ட்ராவாக ஒன்று இந்த ரிசர்வாயர் பேக் இருக்கும். ஸோ இப்படியே போட்டுக்கிறது தான். ஸோ இதுவும் அதே மாதிரி ஃபிட்டிங் வந்து டைட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த NRBM மாஸ்க்கில் இந்த ரிசர்வாயர் மாஸ்க்கில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஜன் வந்துட்டு இந்த வேல்வ் வந்து ஒன் வே வேல்வ். நம்ம வந்து மூச்சு வெளியில் விடக்கூடிய காற்று வந்து இதுக்குள்ளே போகாது. ஸோ இதிலிருந்து உள்ளே வரக்கூடிய காற்று மட்டும்தான் இதுக்குள்ளே வரும். இந்த ஆக்சிஜன் மட்டும்தான் வரும். ஸோ இந்த பேக்கில் வந்து எப்போவுமே 100% ஆக்சிஜன் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால் நமக்கு FiO2 பார்த்திங்கன்னா இந்த நம்ம உள்ளில் இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து கரெக்டாக வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 80%லேருந்து 95% ஈவன் 100% கூட வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எப்போவுமே 100% ஆக்சிஜன் இருக்கும். ப்ளஸ் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த COVID-19 சிச்சுவேஷனில் நமக்கு ஆக்சிஜன் வந்து பயங்கரமாக சேவ் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த மாஸ்க்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மூச்சு இழுக்கும்போது நம்ம ஆக்சிஜன் வருது, அது உள்ளே இழுத்துடுறோம். பட் மூச்சு வெளியில் விடும்போதும் ஆக்சிஜன் வருது, பட் அந்த ஆக்சிஜன் வேஸ்ட் ஆகுது. பட் ஆனால் இந்த NRBM மாஸ்க்கில் மூச்சு இழுக்கும்போதும் சரி மூச்சு விடும்போதும் சரி நம்ம ஆக்சிஜன் இழுக்கலனாலும் ஸோ ஆக்சிஜன் வந்து இந்த ரிசர்வாயர் பேக்கில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆக்சிஜன் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ இந்த 2 மாஸ்க்லேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேஷண்ட் வந்து கொஞ்சம் அன்கான்ஷியஸாக இருக்காங்க, வாமிட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இது வழியாக போயிடுச்சுனா நமக்கு திரும்ப உள்ள ஆஸ்பிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு ஆஸ்பிரேஷன் நிமோனியா ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஐடியாக கோவிட் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மாஸ்க்லாம் வந்து இப்படி சர்ஜிக்கல் மாஸ்க் வச்சு அதுக்கு மேலே போடணும்னு சொல்கிறாங்க, பட் நிறைய இடத்துல அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ இந்த NRBM மாஸ்கில் நம்ம 10 லிட்டர்லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் ஃப்ளோ வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் 15 லிட்டர்ஸ், அது 15 லிட்டர்ஸ் வந்து இந்த NRBM மாஸ்க்கில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்த 4th லோ ஃப்ளோ சிஸ்டம், இந்த லோ ஃப்ளோ சிஸ்டமில் மெயினாக இந்த 4 தான். ஸோ இந்த 4லையும் பார்த்திங்கன்னா இந்த 4th சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்த வென்ச்சுரி மாஸ்க், இதுவும் அதே நார்மல் மாஸ்க் தான். பட் ஆனால் இது கீழே ஒரு சின்ன டியூப் வரும் இந்த கனெக்ஷனுக்கு. ஸோ இந்த டியூபுக்கு கீழே வந்துட்டு நம்ம இங்கே இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 24%லேருந்து 60% வரைக்கும் FiO2 நம்ம டெலிவர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த நேசல் மாஸ்க்லாம் கொடுக்கும்போது நான் ஒரு ரேஞ்ச் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஒரு 30%லேருந்து 50% வரைக்கும். பட் ஆனால் நமக்கு 30% கிடைக்குதா 50% கிடைக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் பேஷண்ட்டோட ரெஸ்பிரேட்டரி ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆக்சிஜனோட டைலேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ போதுமான அளவு FiO2 கிடைக்காது. பட் ஆனால் இந்த வென்ச்சுரி மாஸ்க் வைக்கும்போது நமக்கு வந்து இதில் 24% இந்த ஒவ்வொரு கலர் கோட்லையும் கரெக்டாக எழுதியிருக்கும். ஸோ 24% ஒயிட்னா 28%, எல்லோனா 35%, ஆரஞ்சுனா 31%, ஸோ இந்த க்ரீன்னா 60% வரைக்கும் வரும். ஸோ இந்த ரெட்டு பார்த்திங்கன்னா 40%. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் FiO2 இருக்குது. ஸோ இது வைக்கும்போது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் இந்த அளவுக்கு தான் ஆக்சிஜன் உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஷுவராக இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் சிஸ்டம்ஸான நான் இன்வேசிவ் வென்டிலேஷன் ஆர் NIV இல்லை மெக்கானிக்கல் வென்டிலேஷன் எப்படி பண்ணுறாங்க, HFNC இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இதோட யூசஸ் என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம பார்ப்போம். யூஸ்வலாக இந்த லோ ஃப்ளோ சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஆக்சிஜன் இந்த FiO2 இன்க்ரீஸ் பண்ணாலே போதுங்கிற பேஷண்ட்ஸ் தான் கொடுக்க முடியும். சில பேஷண்ட்ஸ்க்கு இந்த லங்ஸ் வந்து நல்லாவே கொலாப்ஸ் ஆகிருக்கும். இந்த நுரையீரலுங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்குள்ள சின்ன சின்னதாக நிறையா ரூம்ஸ் இருக்கும், அதெல்லாம் நல்லா விரிவடைஞ்சிருந்தால் இப்படி நல்லா ஓப்பனாக இருந்தால் தான் போகக்கூடிய காற்று வந்து நல்லா சர்க்குலேட் ஆகி ஆக்சிஜனேஷன் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அது கொலாப்ஸ் ஆகிருக்கும் போது தான் நம்ம இந்த ஹை ஃப்ளோ சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனுடைய பயன்கள் என்ன, அது எப்படி எந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி நான் அடுத்த வர வீடியோவில் சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அரவிந்த். நன்றி, வணக்கம்.